அவசியமோ அதே போன்ற நம் அறிவை வளர்ப்பதற்கு சரி எது தவறு எது என்பதனை புரிந்து நடந்து கொள்வதற்கு கல்வி அவசியம். அந்த வகையில் படிக்கும் மாணவர்களுக்கும் மட்டுமின்றி கல்வியின் சிறப்பை பற்றி தெரியாத மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் கல்வியின் சிறப்பை பற்றி நான் கூற வந்துள்ளேன். கல்வி என்பது மனிதனின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திருவள்ளுவர் கல்வியின் சிறப்பை தனது குறளில் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் என்று எடுத்துரைக்கிறார். அதாவது கல்வி கற்றவரே கண் உடையவர்களாக கருதப்படுவார்கள், கல்வி கற்காதவர்கள் இரண்டு கண்கள் இருந்தும் கண் இல்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள். மன்னரோ மாசர கற்றோரும் சீர்தோக்கே மன்னனேற்கே தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு நாட்டின் மன்னனையும் நன்கு படித்தவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் கல்வி கற்றவரே உயர்ந்தவராக கருதப்படுவார். ஏனெனில் அரசனுக்கு அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பு இருக்கும். இப்படி கல்வியின் சிறப்பை மூதுரை விளக்குகிறது. கேடி விழுச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த குரல் மூலம் திருவள்ளுவர் மற்றவர்களிடம் இருக்கும் கல்வி கற்றால் மட்டுமே வாழ நினைக்கப்படுகிறார்கள். எனவே நாமும் கல்வி கற்போம்.